வணக்கம் நண்பர்களே நான் நிக்சன் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு இந்த நிலநடுக்கத்தில் இதுவரைக்கும் பன்னிரண்டு மனிதர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் மீட்புப் பணிகள் பார்த்தீங்கன்னா பயங்கர தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்குது சிக்ஸ் பாயிண்ட் ரிக்டர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ரிக்டர் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு எங்கே ஏற்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா தென் அமெரிக்க நாடுகளில் ஒன்றானே ஈக்வடார் நாடுல தான் பார்த்தீங்க எப்படியாந்துச்சுன்னா இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்குது ஸோ இந்த நிலநடுக்கம் தற்போது பார்த்தீங்கன்னா ஈரானில் இப்படி இப்படி ஒரு சில நாடுகள்ல எல்லாம் சவுதி இப்படி பயங்கரமான ஒரு சில நாடுகள்லையெல்லாம் பார்த்தீங்கன்னா நிலநடுக்கம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது நிலநடுக்கம் மாற்றமில்லை உயிர் சேதங்கள் கூட பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாக எண்ணிக்கைகள் கொண்டே இருக்குது அதுபோல தான் சமீபத்தில் இன்னும் ஒரு சில நாடுகள்ல எல்லாம் ஏற்பட்டிருந்தது ஈரானில் சவுதி அரேபியாவில் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா சீனாவில் இந்தோனேஷியாவில் இப்படியெல்லாம் பல நாடுகளில் அடுத்தடுத்தையே இந்தியாவில் கூட பார்த்தீங்கன்னா வந்து நிலநடுக்கம் ஏற்பட்டிருந்தது ஆனால் தற்போது அதெல்லாம் பெரிய அளவுக்கு உயிர் சேதங்கள் ஏற்படனாலும் இப்போ மறுபடியும் பார்த்தீங்க எப்படியா இருந்துச்சுன்னா ஈக்வடார்ல நாடுல பார்த்தீங்கன்னா நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்குது இந்த நிலநடுக்கத்தில் கிட்டத்தட்ட பன்னிரண்டு மனிதர்களினுடைய சடலங்கள் மீட்கப்பட்டிருக்குது பயங்கரமான கட்டிடங்கள் எல்லாம் சேதமடைந்திருக்குது சேதமடைந்திருக்க கட்டிடங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இடிந்து விழுந்திருக்கு தரமட்டமாக இருக்குது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து அதிகமாக காயமடைந்திருக்காங்க படுகாயமடைந்திருக்காங்க அந்த மனிதர்களை மீட்கிற பணியில் வந்து மீட்பு படையினர் மிகவும் தீவிரமாக இருந்தாலும் அந்த இடத்துல அதாவது தென் அமெரிக்க நாடுகளில் ஒன்றான ஈக்விடாரில் பார்த்தீங்கன்னா வந்து அதிகமான மக்கள் பீதியடைந்து பயந்து மிகவும் பார்த்திங்க ப பார்த்திங்கன்னா அச்சமான சூழ்நிலையில் இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான சம்பவங்களை பார்த்து பார்க்கும் பொழுது இது இயற்கையாலே ஏற்படுகின்ற இயற்கை அனர்த்தம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இந்த இயற்கை அனர்த்தம் ஏற்படுறதுக்கு நான் நீங்க எல்லாருமே ஒரு முக்கியமான ஒரு காரணம் ஏன்னா நம்ம இந்த இயற்கையை வந்து சரியான முறையில் பாதுகாக்காமல் வெப்பமடைய வைக்கிறதுனால நம்மளுடைய சின்ன சின்ன தவறுகளால் பல இயற்கைக்கு எதிராக நம்ம செய்கிற செயற்பாடுகள்னால நம்ம இந்த இடத்துல அதாவது இந்த வீடியோ பார்க்குற நீங்க உலகத்தில் ஏதோ ஒரு இடத்துல இருந்து செய்யலாம் சின்ன தவறுகள் இயற்கைக்கு எதிராக ஆனால் உலகத்தில் வேற ஏதோ ஒரு மூலையில் இருக்கிற மனிதருக்கு அதனுடைய பாதிப்பு பார்த்தீங்கன்னா இயற்கையினால் வந்து ஏற்படுத்தப்படுது அதனால எப்பொழுதுமே இயற்கையை பாதுகாப்போம் இயற்கையை பாதுகாக்கிறதுனால இயற்கை அனர்த்தங்களை நம்மளால் குறைக்க முடியும் உயிர் சேதங்களை குறைக்க முடியும் அதனால பொறுப்புள்ள மனிதர்களாக நம்ம செயற்படணும் அப்படின்றது என்னுடைய கருத்து மாத்திரமல்ல உலகத்தில் இருக்கிற இயற்கையை நேசிக்கிறவங்களுடைய முக்கியமான கருத்து ஸோ இது சம்பந்தப்பட்ட உங்களினுடைய கருத்துக்களை கமெண்ட் சைட்டில் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கலான்னா அன்லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் சைட்டில் சொல்லுங்கள் இதுபோல் நான் உலகத்தில் நடக்கிற முக்கியமான தகவல்களை என்னுடைய வீடியோவில் வாயிலாக நீங்கள் தெரிந்து கொள்ளணும் கேட்கணும் பார்க்கணும் என விருப்பப்பட்டீங்கன்னா நம்மளினுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க இதுபோல இன்னும் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய் டேக் கேர்